தானப்பா தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியே உனது புகழ் பாடிடுவோம் எமை காத்தருள்வாய் நித்திரையில் நமது சிவன் அமர்ந்து இந்த தத்துவத்தை கண்டெடுத்தான் நமக்கு நித்திரையில் நமது சிவன் அமர்ந்து இந்த தத்துவத்தை கண்டெடுத்தான் நமக்கு தேவருக்கும் குருவாக அமர்ந்து வாழ்வழிக்கும் மந்திரத்தை ஓதி நாவை சற்று அடக்கி பார்வை சற்று அடக்கி உணர்வெல்லாம் அடக்கி இதில் ஆனந்தம் பெறவே வழிவகுத்தானப்பா தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியே உனது புகழ் பாடிடுவோம் எமை காத்தருள்வாய் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியே உனது புகழ் பாடிடுவோம் எமை காத்தருள்வாய் நூறு எட்டு பெயர் கொண்டவனே சிவ பரமேஸ்வரனே நூறு எட்டு பெயர் கொண்டவனே சிவ பரமேஸ்வரனே சிவசங்கரனே சிவசோமேஸ்வரனே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியே உனது புகழ் பாடிடுவோம் எமை காத்தருள்வாய் ராமதூத நாயகனே அரசாள வந்தவனே ராவணனை கண்டவனே இலங்கை எரித்தவனே சூரியனை பிடித்து வைத்த எங்கள் ஹனுமானே பார்வதியின் சந்நிதியில் பக்தனையும் பரப்பா திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் ஜல் 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 சலங்கை ஒலிக்க ஓடி வரும் ஹனுமான் சல சலவென்ற மரத்தில் ஏறி பாய்ந்து வரும் ஹனுமான் ஜல் 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 சலங்கை ஒலிக்க ஓடி வரும் ஹனுமான் சல சலவென்று மரத்தில் ஏறி பாய்ந்து வரும் ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் கிஷ்கிந்தா நகரை ஆண்டு வந்த எங்க ஹனுமான் கதையேந்தி வருவார் எங்க ராம பக்த ஹனுமான் கிஷ்கிந்தா நகரை ஆண்டு வந்த எங்க ஹனுமான் கதையேந்தி வருவார் எங்க ராம பக்த ஹனுமான் எங்கும் காட்சி அளிப்பார் இந்த ராம பக்த ஹனுமான் பிரம்மச்சாரியான எங்க ராம பக்த ஹனுமான் எங்கும் காட்சி அளிப்பார் இந்த ராம பக்த ஹனுமான் பிரம்மச்சாரியான எங்க ராம பக்த ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் சூரியனை பிடித்து வைத்த ராம பக்த ஹனுமான் சிரஞ்சீவி வரம் பெற்ற ராம பக்த ஹனுமான் சூரியனை பிடித்து வைத்த ராம பக்த ஹனுமான் சிரஞ்சீவி வரம் பெற்ற ராம பக்த ஹனுமான் வடமாலை சாற்ற இங்கே ஓடி வரும் ஹனுமான் எங்களையும் வாழ வைக்க வேண்டும் இந்த ஹனுமான் வடமாலை சாற்ற இங்கே ஓடி வரும் ஹனுமான் எங்களையும் வாழ வைக்க வேண்டும் இந்த ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான் திருப்பல் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான்
சனிக்கிழமை தோறும் இங்கே காத்திருக்கும் ஹனுமான், பக்தர் குறை நீக்க இங்கே வீட்டிருக்கும் ஹனுமான். சனிக்கிழமை தோறும் இங்கே காத்திருக்கும் ஹனுமான், பக்தர் குறை நீக்க இங்கே வீட்டிருக்கும் ஹனுமான். ராமன் மனைவி சீதையை மீட்டு வந்த ஹனுமான், ராவணன் வாளை கொடுத்த இலங்கை எரித்த எங்க ஹனுமான். ராமன் மனைவி சீதையை மீட்டு வந்த ஹனுமான், ராவணன் வாளை கொடுத்த இலங்கை எரித்த எங்க ஹனுமான். திருப்பால் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான், திருப்பால் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான். வேர்கடலை கண்டதுமே ஓடி வரும் ஹனுமான், தேங்காயை கண்டாலோ பாய்ந்து வரும் ஹனுமான். வேர்கடலை கண்டதுமே ஓடி வரும் ஹனுமான், தேங்காயை கண்டாலோ பாய்ந்து வரும் ஹனுமான். முறுக்கு சீடை வைத்தாலும் புசித்து ரசிக்கும் ஹனுமான், உன் பொற்பாதம் தொழுவோம் எங்க ராம பக்த ஹனுமான். முறுக்கு சீடை வைத்தாலும் புசித்து ரசிக்கும் ஹனுமான், உன் பொற்பாதம் தொழுவோம் எங்க ராம பக்த ஹனுமான். திருப்பால் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான், திருப்பால் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான். லக்ஷ்மண் உயிரை காக்க எங்க ராம பக்த ஹனுமான், மூலிகை தேட இமயத்தை தூக்கி வந்த ஹனுமான். லக்ஷ்மண் உயிரை காக்க எங்க ராம பக்த ஹனுமான், மூலிகை தேட இமயத்தை தூக்கி வந்த ஹனுமான். ராமன் சொல்லை மீறாத ராம பக்த ஹனுமான், பக்தனுக்காக எதையும் செய்யும் ராம பக்த ஹனுமான். ராமன் சொல்லை மீறாத ராம பக்த ஹனுமான், பக்தனுக்காக எதையும் செய்யும் ராம பக்த ஹனுமான். திருப்பால் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான், திருப்பால் வைத்த ஹனுமான் எங்க ராம பக்த ஹனுமான். இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன் சார். கோயிலுக்கு வரும்போது இப்போ அம்மன் கோயில்கிட்ட வரும்போது ஒரு வாட்டி எனக்கு அறியாமல் வந்து ஆஞ்சநேயர் சாமியை வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போது கோயிலில் இன்னொருத்தர் சாமியார் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வந்து அவர் கூட சொன்னார் ஏதாவது ஒரு சாமி வைப்பான்ட்டு. சரின்ட்டு எனக்கு ஆஞ்சநேயர் சாமி மேலே ஆசையாக இருந்தது. சரி, அடுத்த வாரம் வரும்போது அவர் சிலை பண்ணுறவர் இந்த கோயிலுக்கு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவரும் வந்திருந்தார் சிலை பண்ணுறவர். அப்புறம் சிலை என்ன சாமி சிலை பண்ணுமா, இவர் தான் கோயில் சிலை பண்ணுறாரு அண்ட் சொன்னதுமே சரிங்கண்டு. அப்புறமா எனக்கு வந்து இவர் இந்த மாதிரி வேணும்ன்ட்டு நான் சொன்னேன். அப்போ என் பொண்ணோட வந்திருந்தேன் நான். அப்போது வந்து என் பொண்ணோட சைஸு வேணும்ன்ட்டு பாப்பா சைஸ் தான் காமிச்சா. அப்போ காமிச்சு அப்போ வந்து அந்த அந்த ஆஞ்சநேயர் சாமி வந்து அவரோட வால் வந்து இப்படி இருக்கணும் அப்படி சொன்னதுனால சரின்ட்டு ஒரு வாரத்தில் ஒரு பண்ணி எடுத்துன்னு வந்துட்டார். வந்துட்டு பிறகு அப்புறமா எனக்கு ரொம்ப சோதனைலாம் வந்தது பண்ண பிறகு. அது சாமி எடுத்து வந்து வச்ச பிறகு சில பேர்லாம் அந்த கோயிலில் வந்து அம்மன் கோயிலில் வைக்கக்கூடாது ரொம்ப பேர் என்ன இது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு வீட்லேயும் ஒரு ரொம்ப தொல்லை, இதுக்கு தேவையில்லாமல் வேலை ஏன் இதெல்லாம் பண்ணுறான்ட்டு எனக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தது ஆஞ்சநேயர் சிலை வந்தப்போ. அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, யார் கேட்டாங்க நீ எப்படிப்பா அம்மன் கோயில் ஆஞ்சநேயர் வைக்கலான்ட்டு ரொம்ப பேர் என்ன ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறமா ஒரு இந்த கோயில் இன்னொருத்தர் ஐயரை கேட்டாக்க அவர் என்ன சொன்னார், ஏன்பா இவ்வளோ பேர் சிலை ஏற்றுனோன்ட்டேன் இவருக்குள்ள எவ்வளோ தீனி போடணும் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டார். சின்னதாக இருந்தாக்கா ஒரு இருக்கோன்ட்டு சாமி நான் எத்தணுன்ட்டேன் என்ன பண்ண சாமின்ட்டு எங்கே தூக்கின்னு போய் வச்சிரு அப்படிலாம் சொல்லிட்டார். நான் செய்கிறது கூலி வேலை சரின்ட்டு ஒரு அப்புறமா அவர் என்ன சொன்னார், நான் நினச்சா ஒரு திப்ப கட்டி லைஸ்ட்டாக வச்சிடலாம் ஆஞ்சநேயர் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அப்புறமா பார்த்தாக்கா சரின்ட்டு அவர் என்ன சொன்னார், இல்லை திப்பெல்லாம் கட்டக்கூடாது காக்காலாம் வந்து ஓப்பன் வச்சாக்கா அதெல்லாம் காக்கால வந்து இதில் உட்காரம் மேலே அதனால் யாரும் தொடக்கூடாது அவருக்கு ஒரு ரூமை போடணும். ரூமை போனால் நான் வந்து கூலி வேலை செய்கிறேன் எப்படியா தாக்க முடியும் நல்லான்ட்டு சரின்ட்டு. அப்புறமா என் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சரின்ட்டு. அப்புறமா ஒன்று அந்த ஆஞ்சநேயர் வந்து முப்பத்து அது அப்படி ஒரு ஐயரை நான் பிடிச்சி அவர் வந்து ஒரு மண்டலம் தண்ணியில் ஊற வச்சு அப்படியே சொல்லினா வந்தார் ஒரு ஐயர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அவர். அப்புறம் தண்ணியிலையும் நெல்லில் அப்படியே வச்சுட்டு வந்து அப்புறமா ஆஞ்சநேயர் சாமியை வந்து ஒரு ஐயரை வச்சு ஒரு இது 2009 வச்சு விட்டு அப்புறம் வச்ச பிறகு அப்புறமா அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கலை, கோயில் மட்டும் அம்மன் கோயில் வச்சுருந்தாங்க. அதை வச்ச பிறகு கோயில் நிர்வாகியே வந்து அப்புறமா பார்த்தாக்க அவரே வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு சாப்பாடெல்லாம் ஆகி போட்டார். யார் வைக்கவானா சொன்னாரோ அவரே வந்து சாப்பாடெல்லாம் ஆகி போகிறாரு.
அப்புறம் என்ன என்ன கேட்டாக்கா, இல்லைப்பா அந்த ஆஞ்சநேயர் வச்ச பேருக்கு எனக்கு டொனேஷன் ரொம்ப வருதுப்பா கோயிலுக்கு அன்ட்டு அவரே சொன்னார் வைக்கவன அண்ணவர். அப்புறமா அந்த கோயில் வந்து அப்புறம் எல்லா பழைய சிலையும் இருந்தது இந்த அம்மன் கோயில், எல்லா சிலையும் தட்டி விட்டார். தட்டி விட்டு இந்த சிலைங்கள்லாம் புதுசாக பண்ணார் அம்மன் கோயில் சிலையெல்லாம். திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் அம்மா சிலையில் பண்ணுறவர் கூட்டிட்டு வந்து எல்லா சிலையும் புதுசாக பண்ணி அப்புறம் பெருசாக ஒரு கும்பாபிஷேகமே பண்ணார் இந்த கோயிலுக்கு. அவர் பண்ண பிறகு நல்லா கோயிலுக்கு நல்லா இதாகிடுச்சு. கோயில்தான் சுவாமியே மணிகண்டா ஐயப்பனே உனதடி பணிந்தூமே உனதடி பணிந்தூமே உனதடி பணிந்தூமே. ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தான் ஐயப்பன் பம்பை ஆற்றங்கரையில். ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தான் ஐயப்பன் பம்பை ஆற்றங்கரையில். அவன் அருளாலே என்றென்றும் வாழ்வோம். விரதம் இருந்து கருப்பு வஸ்திரம் அணிந்து அவன் அருளாலே என்றென்றும் வாழ்வோம். விரதம் இருந்து கருப்பு வஸ்திரம் அணிந்து இருமுடி ஏந்தி மணிகண்டா சபரிமலையேறி பதினெட்டு படியேறி வந்தோம் உன்னை காண. சபரிமலையேறி பதினெட்டு படியேறி வந்தோம் உன்னை காண. எங்கள் மதியா என்றும் நீயாக நெஞ்சில் நிறைந்தாய மணிகண்டா தீபம் ஜொலித்ததே ஞானம் பிறந்ததே என்றும் எங்கள் மதியில். எங்கள் மதியா என்றும் நீயாக நெஞ்சில் நிறைந்தாய மணிகண்டா தீபம் ஜொலித்ததே ஞானம் பிறந்ததே என்றும் எங்கள் மதியில். ராஜசேகரன் மகனாக புலிப்பாலை தேட சபரிமலையில் ஜோதியாய் நின்றவனே. ராஜசேகரன் மகனாக புலிப்பாலை தேட சபரிமலையில் ஜோதியாய் நின்றவனே. புலியின் மீதம் வந்து நாடு திரும்பிய மணிகண்டா புலியின் மீதம் வந்து நாடு திரும்பிய மணிகண்டா தாயை குணப்படுத்த புலிப்பால் தேட காட்டை நோக்கி சென்றாயே. தாயை குணப்படுத்த புலிப்பால் தேட காட்டை நோக்கி சென்றாயே. பஞ்சபூதங்கள் உன்னை துரத்தி வரவே மகிஷியின் கொடுமையை அங்கே நீ காண. பஞ்சபூதங்கள் உன்னை துரத்தி வரவே மகிஷியின் கொடுமையை அங்கே நீ காண. சுவாமியே சபரி மணிகண்டா ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தான் ஐயப்பன் பம்பை ஆற்றங்கரையில். ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தான் ஐயப்பன் பம்பை ஆற்றங்கரையில். அவன் அருளாலே என்றென்றும் வாழ்வோம். விரதம் இருந்து கருப்பு வஸ்திரம் அணிந்து இருமுடி ஏந்தி மணிகண்டா சபரிமலை ஏறி பதினெட்டு படியேறி வந்தோம் உன்னை காண. சபரிமலை ஏறி பதினெட்டு படியேறி வந்தோம் உன்னை காண.
பக்தனை காக்க என்றும் துணையாக கூட இருப்பாயே மணிகண்டா. தீபம் ஜொலித்ததே பக்தி பிறந்ததே என்றும் உன்னை தொழவே. பக்தனை காக்க என்றும் துணையாக கூட இருப்பாயே மணிகண்டா. தீபம் ஜொலித்ததே பக்தி பிறந்ததே என்றும் உன்னை தொழவே. பெரிய போரழவே மகிஷியை கொன்றாயே, சபரிமலையில் ஜோதியாய் நின்றவனே. பெரிய போரழவே மகிஷியை கொன்றாயே, சபரிமலையில் ஜோதியாய் நின்றவனே. உலகில் உன்னாட்சி என்றும் நடந்தேறும் மணிகண்டா. உலகில் உன்னாட்சி என்றும் நடந்தேறும் மணிகண்டா. ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தான் ஐயப்பன் பம்பை ஆற்றங்கரையில். ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தான் ஐயப்பன் பம்பை ஆற்றங்கரையில். அவன் அருளாலே என்றென்றும் வாழ்வோம். விரதம் இருந்து கருப்பு வஸ்திரம் அணிந்து இருமுடி ஏந்தி மணிகண்டா, சபரிமலை ஏறி பதினெட்டு படியேறி வந்தோம் உன்னை காண. சபரிமலை ஏறி பதினெட்டு படியேறி வந்தோம் உன்னை காண. வெளிச்சம் தரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கு நீ பாரு. ரதமேறி வரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கு நீ பாரு. உலகெங்கும் இருப்பானப்பா, நெடுங்காலம் இருப்பானப்பா. கிரகங்களின் தலைவானப்பா, தைரியம் கொடுப்பானப்பா. உலகம் முழுதும் அவன் புகழ் பாடவே, கிரகங்கள் அனைத்தும் அவனை சுற்றவே. வெளிச்சம் தரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கே நீ பாரு. ரதமேறி வரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கே நீ பாரு. மின்சாரம் தரும் சக்தி உண்டு, மழை பொழியும் சக்தி உண்டு. வன்முறை அழிக்கும் சக்தி உண்டு, தைரியம் தரும் சக்தி உண்டு. வாழ்வினில் தடைகளை நீக்கியே வாழ வைக்கிறான். பூமியில் ஜீவன்கள் வாழவே ஒளிய வீசுறான். ரதத்தீனில் ஏறி குதிரைகள் இழுக்க வந்தான் எங்கள் வாசலே. கதிரவன் என்று பக்தர்கள் காண கும்பகோணத்தில் உன் கோயிலே. வெளிச்சம் தரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கு நீ பாரு. ரதமேறி வரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கு நீ பாரு. தொழில் வளர சனி பகவானை நீ வழிபாடு, இங்கே வழிபாடு. புத்தி தரும் புத பகவானையும் வழிபாடு, இங்கே வழிபாடு. சுக்கிர பலன் என்றால் சுகபோகங்கள் கூடி வரும். அரசியல்வாதியானால் குருவை தோழ வேண்டும். கிரகங்கள் எல்லாம் நம்மை படுத்தவே, வெற்றிகள் பெறவே குருவே கூடி வரும். வெளிச்சம் தரும் சூரிய பகவானை நீ பாரு, இங்கு நீ பாரு. ரதமேறி வரும் சூரிய பகவானை நீ பாரு,
இங்கே நீ பாரு. சனி கிழமை தோறும் இங்கே எல்லை கொண்டு தீபம் ஏற்ற நோய்கள் விலக வாழ்க்கை அமைய அறிவு தரும் தடை நீங்கும். ரெண்டாமத்து சனியானால் நிதியோ திரண்டு வரும். சனி பகவானை தொழுது வந்தால் பணமும் திரண்டு வரும். காகத்தை கொண்டு ரதத்தில் ஏறி வந்தான் எங்கள் வாசலே. சனிக்கிழமை தோறும் கும்பிட வேண்டும் புன்னாசி பேரவே. தொழில் வளர சனி பகவானே நீ வழிபாடு இங்கே வழிபாடு. புத்தி தரும் புத பகவானையும் வழிபாடு இங்கே வழிபாடு. கல்வி என்றால் அங்கரகனை நீ வழிபாடு இங்கே வழிபாடு. சுக்கிர பலன் என்றால் பாலிய வாழ்க்கை நிறைவு பெறும் உன்னை தேடி வரும். கல்வி என்றால் அங்கரகனை நீ வழிபாடு இங்கே வழிபாடு. அழகுக்கு அழகூட்டுவான் அன்புக்கு அளவில்லை கழுத்து வலி நீக்குவான் இவனே சுக்ரன் என்பா. பாலிய உணர்வினை தூண்டிய படுத்துவான் பெருமையும் பெருந்தன்மையும் ஆர்வமும் கூடவே. வெளிச்சம் தரும் சூரிய பகவானை நீ பாரு இங்கே நீ பாரு. ரதமேறி வரும் சூரிய பகவானை நீ பாரு இங்கே நீ பாரு. பிள்ளை பேரு பாக்கியம் கிட்ட சந்திரனை தோழ வேண்டும் மாதர் குலம் வேண்டும் கிரகம் சந்திரனே என சொல்வார். அமாவாசை பௌர்ணமி என தன்னை காட்டுவான். ராகுவும் கேதுவும் சேர்ந்து நம்மை பார்க்கிற கிரகங்களில் சனியின் பார்வைக்கு வலிமை தவிர்க்க எங்கள் கோயிலே. முடியாத செயலை முடிக்கவே நானும் சனியை தோழவே. வெளிச்சம் தரும் சூரிய பகவானை நீ பாரு இங்கே நீ பாரு. ரதமேறி வரும் சூரிய பகவானை நீ பாரு இங்கே நீ பாரு.